வெல்கம் டு வேதமுறை. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொல்லாத கந்திருஷ்டி, பொறாமை குணம், அது எல்லாமே நம்ம மேல வந்து படும். அதாவது முந்தி காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், ஆனா கண்ணெறி வந்து படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து சந்தோஷமா, ஆரோக்கியமா, நல்ல வளமுடன், செல்வ செழிப்பா வாழ்றத பார்த்து நிறைய பேர் வந்து, இவ மட்டும் எப்படி இந்த மாதிரியா வாழ்றான், இவளுக்கு மட்டும் எப்படி காசு சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வாயிட்ட வந்து வாய்ப்பேச்சு பேசுவாங்க. சோ அது வந்து நம்மளுக்கு ஒரு திருஷ்டியா வந்து அமையும். கண் திருஷ்டி, கண் கோளாறுகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பொறாமை குணம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மள வந்து ஒரு இதை வந்து வைப் பண்ண ஆரம்பிக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பொல்லாத அந்த கண் திருஷ்டி ப்ராப்ளத்துல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும், நம்மளோட வியாபாரம், நம்மளோட வீடு, என்ன விஷயமா வந்து நம்மளை சார்ந்து இருக்குதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான எளிய பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எந்த மாதிரி இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும். ஓகே, இப்ப வந்து அந்த கண் திருஷ்டி, கண் அந்த கோளாறு, அந்த பொறாமை தன்மை, அத எல்லாத்தையுமே வந்து நீக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ நான் வந்து சொல்லியிருக்கேன், நம்ம வந்து நல்லா வாழ்றோம் அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு நாலு பேர் வந்து நம்மளை சுத்தி இருப்பாங்க. அது உறவினர்களா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, இந்த மாதிரியான ஒரு பொறாமை குணம் வந்து உடையவங்களா வந்து இருப்பாங்க. சோ அப்படி இருக்கக்கூடவங்க மத்தியில நம்ம மேல அந்த பொல்லாத கந்திருஷ்டி இந்த மாதிரியான இது வந்து இருக்கு, அதை நீக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இத வந்து கண்டிப்பா டெய்லி வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ அது என்ன அப்படிங்கறதுதான் இப்ப இந்த வீடியோல பாக்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து பாக்கலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் எடுக்கக்கூடியது வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். பட் இத வந்து நீங்க கண்டிப்பா ஒரு வெள்ளை துணி இருக்கு, இல்ல அப்படின்னா வெள்ளை பேப்பர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்க இந்த ரெமிடிய வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். சோ அந்த மாதிரி நம்ம பண்றப்ப கண்டிப்பா வந்து நம்மளோட அந்த கண் கோளாறு, கண் திருஷ்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கு உதவிகரமா இருக்கும். சோ அதனாலதான் மெயினா நான் வந்து இப்ப இந்த வெள்ளை இதை வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து கண்டிப்பா ஒரு வெள்ளை பேப்பரோ சம்திங் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே வந்து உதவிகரமா இருக்கும். இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளை துணிக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடியது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லாத பட்சத்துல நீங்க தூளுப்பு கண்டிப்பா பண்ணிக்கலாம். சோ இந்த கல்லுப்பு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளை வந்து காணாமல் ஆக்கணும் நினைக்கக்கூடிய கண்களை, அதாவது கண் திருஷ்டி படைக்கக்கூடிய கண்கள்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான கண்களை வந்து எரித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பொருளாதான் உப்பு வந்து இருக்கும். அதுல குறிப்பா அந்த கல்லுப்பு இருக்கும். சோ அதனாலதான் மெயினா நான் வந்து இன்னைக்கு கல்லுப்பும் எடுத்திருக்கேன். சோ நீங்களும் மறக்காம எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு 25 மிளகு வந்து இருக்கு. சோ 25 மிளகுமே பாத்தீங்க அப்படின்னா காரத்தன்மை வாய்ந்தது. மிளகு அப்படின்னாலே காரத்தன்மை வாய்ந்தது. பட் இந்த மிளகு வந்து சுவைக்காக மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்து ஒரு நற்குணங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும், கெட்ட சக்திகளை வந்து எரிக்கக்கூடிய தன்மையும் வாய்ந்த ஒரு சூப்பரான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உடம்புல வந்து ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனோ சம்திங் நெகட்டிவான ஒரு ஏதாவது ஒரு செய்கையோ சம்திங் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஆற்றல் நம்மளை சுத்தி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு அதிகமாகவே இருக்கு. சோ அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு மெயினா மிளகு வந்து எடுத்திருக்கேன். சோ நீங்களும் மறக்காம மிளகு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நூல், இந்த வந்து நான் நூல் கண்டு வந்து எடுத்திருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, ரெண்டு பச்சை கற்பூரம் வந்து நம்மளுக்கு தேவை. சோ அதனால நான் வந்து பச்சை கற்பூரத்துக்கு வந்தாக இந்த இது வந்து எடுத்திருக்கேன். சூடம் தான் இது வந்து, நம்ம நார்மலா சாமிக்கு வந்து தீபாரணை காட்டக்கூடிய சூடம் தான் எடுத்திருக்கேன். சோ நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. இதற்கு அடுத்தபடியா நான் வந்து இப்ப ஒரு ரெண்டு சூடம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சூடம். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, வர மிளகாய்னு சொல்லுவாங்க. சோ அந்த மிளகாவை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த இதோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்ல காய்ந்ததா இருக்கணும், நல்ல காம்பு பகுதியோட இருக்கணும், கீழ்பகுதி வந்து உடையாமல் இருக்கணும், அந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும். சோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா, கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே எரிக்கும் தன்மை வாய்ந்ததா வந்து செயல்படும். சோ அதனால நான் வந்து மெயினா இந்த மிளகாய் வற்றல் வந்து நான் எடுத்திருக்கேன்.
இதற்கு கூடவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துஷ்ட சக்திகளையும் அந்த கண் திருஷ்டி பொறாமை தன்மை அதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மங்களகரமான ஒரு பொருளா நான் வந்து மஞ்சள் தூளும் எடுத்திருக்கேன். ஓகே, இப்ப இத வச்சு எப்படி நம்மளோட அந்த பொல்லாத கண்திருஷ்டி பாவத்தை நம்ம குணப்படுத்தி நம்மளையும் நம்ம வியாபாரம் நம்மளோட தொழில் நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தலாம் அப்படிங்கறத பாக்கலாம். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை துணி இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை துணியை இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கிடுவோம். லைட்டா இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க. அதுல வந்து 5 வரமிளகாய், கரெக்டா 5 வரமிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதுக்கு கூட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சூடம் இருக்கு இல்லையா, அந்த சூடத்தை ஒரு சூடத்தை வந்து இந்த மாதிரி நம்ம நுணுக்கி போடணும், ஒரு சூடத்தை வந்து நம்ம முழுசா இந்த மாதிரி வச்சிடணும், ஒரு சூடத்தை நுணுக்கி போடணும், ஒரு சூடத்தை முழுசா வச்சிடணும். அது கூட நம்ம எடுக்கக்கூடிய கல்லுப்பு இந்த மாதிரி அள்ளி போடணும், இந்த மாதிரி ஒரு பிடி வந்து அள்ளி அதுல வந்து போட்டுக்கிடணும். போட்டுட்டு ஒரு 25 மிளகு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மிளகையும் வந்து நம்ம இதுக்குள்ள அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நம்மளோட மஞ்சள் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு சிட்டிகை அதாவது ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பிஞ்சுக்கு இப்படி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஒரு முறை 3 முறை இதை போடணும். 3 தடவை எடுத்து இதை போட்டுருவோம். போட்டுட்டு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பொருளை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பொருள் வந்து நூல் தான். அந்த நூலை வந்து கொஞ்சமாக நான் இப்ப தேவைக்கேற்ப வெட்டி எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 மூலைகள்லையும் இந்த மாதிரி மடிக்கணும். கரெக்டா 4 மூலையை வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து மடிக்கணும். மடிச்சிட்டு இந்த மாதிரி உருட்டிடுங்க. நான் உருட்டியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி உருட்டிட்டு இப்ப இதில் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்சமா நூலை விட்டுட்டு இதை இந்த மாதிரி கட்ட போறேன். கட்டி ஒரு முடிச்சு மாதிரி இப்ப நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு மேல்புறமா திருப்பி இந்த மாதிரி மறுபடியும் ஒரு 2 முடிச்சுகள் போட்டுருங்க. கீழே 2 முடிச்சு மேல 2 முடிச்சு, அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வீட்டுக்கிட்டே கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்க கடையை வந்து நல்லா 3 சுத்து இந்த மாதிரி சுத்துவோம் இல்லையா, 3 சுத்து சுத்திடணும். அதே மாதிரி உங்களோட உச்சி முதல் பாதம் வரை இதை 3 சுத்து சுத்தி உடம்பு ஃபுல்லா இப்படி வந்து தடவணும். இப்ப என் கையில நான் வந்து இப்படி தடவுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க வந்து உடம்பு ஃபுல்லா வந்து இதை தடவணும். அதே மாதிரி வீட்டுல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அத்தனை மெம்பர்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்க உடம்பு ஃபுல்லா உச்சி முதல் பாதம் வரை சுத்தி எடுத்து லைட்டா தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி முற்றத்துல நின்று வீட ஹோலா வந்து சுத்திடுங்க. சுத்திட்டு விறகடுப்பு யூஸ் பண்றவங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா, காலையில சோறாக்கும் போது அந்த விறகடுப்புக்குள்ள இதை அப்படியே போட்டுருங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல இப்ப கேஸ் தான் இருக்கும், சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இத வீட்டோட வெளிப்பகுதி அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி எடுத்துட்டு வீட்டோட வெளிப்பகுதி அந்த கேட்டு கதவுன்னு சொல்ல முடியுங்களா, அந்த மாதிரி வாசல்ல ரோட்ல போய் இதை வந்து எரிச்சு விட்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி தீய வச்சு நீங்க கொளுத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே எரிஞ்சிரும். சோ இது எரியும் போது நம்மளோட மேல வச்சிருக்கக்கூடிய பொல்லாத கந்திருஷ்டி பொறாமை தன்மை இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாமே நீங்கி நம்மளோட வாழ்க்கையை செல்வ செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மூவ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து இந்த பரிகாரம் உதவிகரமா இருக்கும். சோ இது நீங்க டெய்லி செஞ்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா, உங்களோட மேலேயே இந்த பொறாமை தன்மை வாய்ந்த கந்திருஷ்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட தாக்காத அளவுக்கு இது அருமையான ஒரு பலனை கொடுக்கும். சோ அதனால தினசரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க செழிப்புடன் வாழ்றதுக்கு இந்த எளிய பரிகாரம் உதவிகரமா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல பாத்திருக்கக்கூடிய இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இதை அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் உதவிகரமா இருக்கட்டும்.
நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.